हेलो स्टूडेंट्स दिस इज इकबाल 2.4 सेवेंटी सम पाकपो नम्बर सम वो एक्सापल पातर फर्स्ट फर्स्ट सब्डिविशन पाती प्योरली इमेजिनरी नम्बर प्रूव पड़ चलें अ कंडीशन जेड ईक्वल माइनस जेड बार सॉरी जेड बार ईक्वल माइनस जेड புரியதா இந்த மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது கண்டிப்பாக என்னது ப்யூர்லி இமேஜினரி அப்படின்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு சப்டிஷன் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு அதை ஜெட் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் ஜெட் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பவர் டென் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் டென் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம ஜெட் பார் கண்டுபிடிக்க போகிறோம் ஜெட் பார் அப்படின்னா 2 plus i root 3 whole power 10 minus 2 minus i root 3 whole power 10 whole bar. இது condition நம்மலுக்கு தெரியும் z1 plus z2 whole bar இருந்துச்சின்னா நம்ம எப்படி பிரிச்சிக்கலாம் z1 bar plus z2 bar அவனி தன்தினியா பிரிச்சி போலலாம் அதால் value மாராது அப்பா என்ன பண்டுருன்னா இந்த பாரை வந்து தனித்தனியாக பிரித்து போகிறேன் டூ ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பவர் டென் ஹோல் பார் மைனஸ் டூ மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் டென் ஹோல் பார் சரியா அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க ஜெட் பவர் என் பவர் ஹோல் பாரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஜெட் பார் ஹோல் பவர் என்னு எடுத்துக்கலாம் அந்த பாரை உள்ளே கொண்டு போகிறோம் ஒன்றும் இல்லை z bar equal to 2 plus i root 3 bar power 10 இந்த மாதிரி மாத்திக்கலாம் 2 minus i root 3 bar power 10 இந்த பார் போட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் இதுதான் காஞ்சிகேட் காஞ்சிகேட் வந்து என்ன ஆகும் ப்ளஸ் ஐ வந்து மைனஸ் ஐயாக மாறும் மைனஸ் ஐ இருந்தால் ப்ளஸ் ஐயாக மாறும் அப்போ இது 2 minus i root 3 power 10 ஆகிடும் மைனஸ் இது 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பவர் 10 ஆகிடும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது இந்த ஒன்றையும் டூவையும் பாருங்களேன் இங்கேயும் 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பவர் 10 இருக்குது இங்கேயும் இருக்குது பட் இங்கே பாசிட்டிவில் இருக்குது இங்கே நெகட்டிவாக இருக்குது அதேமாதிரி 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் 10 இங்கே ரெண்டுமே இருக்குது பட் என்ன இருக்குங்க மைனஸ் இருக்குது ப்ளஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம ஜெட் பார் ஈக்குவல் டு மைனஸை வெளியே எடுத்துருவோம் எடுத்துட்டோம்னா இது பாசிட்டிவாக மாறிடுமா அப்போ 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பவர் 10 அப்போ மைனஸ் வெளியே எடுக்கும்போது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவாக மாறும் 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் 10 அப்போது ஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இது பாருங்கள் இது அப்படியே என்ன இருக்குது ஈக்குவேஷன் ஒன்றா பாருங்கள் ஜெட் 2 ப்ளஸ் ஐ ரூட் த்ரீ பவர் 10 2 மைனஸ் ஐ ரூட் த்ரீ பவர் 10 அதே மாதிரியே இருக்கா அப்பா வந்துருச்சு ஜெட் பார் ஈக்குவல் டு மைனஸ் ஜெட் வந்துருச்சா அப்படி வந்துச்சுன்னா அது பியூர்லி இமேஜினரி விச் இஸ் பியூர்லி இமேஜினரி ஓகே இப்போ இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் ரியல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான் ரியலுக்கு வந்து என்னென்னா ஜெட் பார் ஈக்குவல் டு ஜெட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் போதும் பட் அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய வேலை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்றணும் ஃபஸ்ட்டு இங்கே ஜெட் ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கலாம் 19 மைனஸ் 7i பை 9 ப்ளஸ் ஐ பவர் 12 ப்ளஸ் 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i பவர் 12 ஓகே இதை வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்முக்கு மாற்றணும் அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா காஞ்சிகேஷன் எடுக்கணும் 19 மைனஸ் 7i பை 9 ப்ளஸ் ஐ இதோடைய காஞ்சிகேஷன் என்ன வரும் 9 மைனஸ் ஐ பை 9 மைனஸ் ஐ பவர் 12 ப்ளஸ் இங்கே 20 மைனஸ் 5i பை 7 மைனஸ் 6i இதோடைய காஞ்சிகேஷன் 7 ப்ளஸ் 6i புரியுதா டினாமினேட்டரில் உள்ளதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணி மேலங்களையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 7 ப்ளஸ் 6i
ओके इप्पा मल्टीप्लाई पन्ना पोरो 9 9s आर 81 बैलेंस 8 9 इनटू 1 9 9 प्लस 18 17 171 फर्स्ट रेंडे मल्टीप्लाई पन्ना 19 इनटू माइनस आई माइनस 19 आई अपरा माइनस इनटू प्लस माइनस 7 9s आर 63 आई அப்புறம் இரண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும் பட் 7i இன்ட்டு ஐ 7i ஸ்கொயரா அதுக்கு மைனஸ் வந்துடும் அப்போ மைனஸ் 7 இங்கே ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி ஏ ஸ்கொயர் அப்போ 81 ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ 1 பவர் 12 20 இன்ட்டு 7 வந்து 140 20 இன்ட்டு 6i 120i அப்புறம் மைனஸ் 5 இன்ட்டு 7 மைனஸ் 35i அப்புறம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வரும் 5 6 30 ஐ ஸ்கொயர் அதுக்கு ஒரு மைனஸ் வருமா அப்போ என்ன வரும் ப்ளஸ் 30 இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ப்ளஸ் 36 அப்போ 171ல் 7 போச்சுன்னா 184ஆ 184 சாரி 164 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 82i பவர் 12ல் விட்டுட்டேன் ஓகே பை 82 பவர் 12 ப்ளஸ் 140 ப்ளஸ் 30 170 அப்புறம் 120i-ல் மைனஸ் 35i போச்சுன்னா ப்ளஸ் பிக்கஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருக்குது அப்போ 10ல் 5 போச்சுன்னா 5 11ல் 3 போச்சுன்னா 8 85i பை 49 ப்ளஸ் 36 வந்து 85 ஹோல் பவர் 12 இதை ரெண்டாக செப்பரேட் பண்ணி போட்டிங்கன்னா 164/82 மைனஸ் 82i/82 ஹோல் பவர் 12 ப்ளஸ் 170/85 ப்ளஸ் 85i/85 ஹோல் பவர் 12 இரண்டுக்கு அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸ் இது 1 டைம் இங்கே 2 டைம்ஸ் இது 1 டைம் பாருங்கள் ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு 2 1 இன்ட் மைனஸ் ஐ மைனஸ் ஐ 2 - i/12 இது வந்து ஜெட் இங்கே 2 + i/12 இதுதான் ஈக்குவேஷன் 1 ஏன்னா இப்போ நம்ம வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொண்டு வந்தால் தான் நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ நம்ம ஜெட் பார் கண்டுபிடிக்கணும் ஜெட் பார் நம்ம லாஸ்ட் சம் என்ன ப்ரொசீஜரோ அதே தான் ஃபஸ்ட் என்ன பண்ணோம் டோட்டலாக ஹோல் பார் போடணும் ஹோல் பார் போட்டாச்சா ஓகே அப்புறம் இது இண்டிவிஜுவலாக செப்பரேட் பண்ணி போடணும் 2 - i/12 பார் ப்ளஸ் 2 + i/12 ஹோல் பார் ஜெட் பார் ஈக்குவல் டு அப்போ என்ன ஒன்றா இது இது வந்து நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம் என்ன 2 - i/12 2 + i/12 சரியா பார் போட்டு மேலே 12 போகிறோம் ரெண்டும் ஒன்று தான் கான்செப்ட் அப்போ அந்த பார் போட்டால் ப்ளஸ் ஐ வந்து மைனஸ் ஆயிரும் மைனஸ் ஐ வந்து ப்ளஸ் ஐ ஆயிரும் அப்போ 2 + i/12 2 - i/12 இது ஈக்குவேஷன் 2 ஃப்ரம் 1 & 2 ஜெட் பார் ஈக்குவல் டு பாருங்கள் ஈக்குவேஷன் 1க்கும் அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை 2 + i/12 ப்ளஸில் இருக்குது இதுவும் ப்ளஸ்லாம் இருக்குது 2 - i/12 இதுவும் ப்ளஸ்லாம் இருக்குது ப்ளஸ்லாம் இருக்குது அது மாறி வந்திருக்கு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இது ட்ரூ தான் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவல் டு ஜெட்னு அழிக்கலாம் விச் இஸ் ரியல் ஓகே